பார்த்தோன்னே வந்து எங்க நீங்க எப்படியே பார்த்துட்டு அப்படின்னு சொல்றீங்களோன்னு ஒரு பீதியிலேயே உட்காந்துட்டு இருக்கேன் ரொம்ப நேரமா நானும். அதனால நீங்க வந்து அது இப்படிதான் சொல்லணும்னா நீங்க கடைசியில சொல்லிக்கங்க. ஒன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நைட்டு ஒரு 11:30 இருக்கும். சும்மா நானும் சும்மா லோன்லியாக இருக்குன்னு சொல்லிட்டு நானும் என் ஃப்ரெண்டும் போயிருந்தோம் பீச்சில். பஸ்னா பீச்சில் சும்மா உட்காந்துருந்தேன். ஒருத்தர் ஒரு அம்மா வந்தாங்க, ஷீ மிடில் ஏஜ் வந்து, சார் என்னை பார்த்து ஒரு இடம் சொல்லுங்கள் சார் அப்படின்னு. பா சொல்லுங்கள் சார், என்னம்மா உங்களை பார்த்து எப்படிமா சொல்கிறதுன்னு. அப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் ரெக்கமெண்டேஷன், சார் ரொம்ப ஆசைப்படுறா சார் ஒரு இடம் பார்த்து ஒரு இடம் பார்த்து சொல்ல முடியல நீங்களாவது சொல்லுங்கள் அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நான் கிண்டலாக எடுத்துப்பான்னு நினச்சேன், பட் நிறைய பேர் ஜாலியாக எடுத்துக்கிட்டாங்க, சந்தோஷமாக இருந்தது. அது இந்த டைலாக பரவாயில்ல, பேண்ட் ஒரு வார்த்தையோடு போயிடும். அதுக்கப்புறம் இந்த என்னாச்சு கிரியே விளாடணும் அதை வந்து ஒரு 300,000 ரூபா போயிருக்கும்ல. ஆமாம், எங்கே போனால் அதை சொல்ல சொல்கிறேன், எனக்கே அது போர் அடிச்சு போச்சு, வேணான்னு சொன்னால் கேட்குறதில்ல. நிஜமா என்னாச்சு? நிஜமா என்னாச்சு? இல்ல நீங்க துபாய்க்கெல்லாம் போய் ஒரு 3 வருஷமா வந்து அக்கவுண்டண்டா வேலை பார்த்தீங்களாமே, துபாய் நிஜமா போனீங்களா? துபாயில் உங்க அட்ரஸ் என்ன? துபாயிலயா? மெயின் ரோடு பேங்க் ஆஃப் பரோடா பில்டிங் மேலே 6th floor நியர்பை க்ரீக்கு அல்ஃபைதி ஸ்ட்ரீட். பேங்க் ஆஃப் பரோடா இருக்கா துபாயில்? ஓகே, அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட வேண்டியதாக எடுத்தது. சரி, அங்கே அக்கௌண்ட்டாக வேலை பார்த்துட்டு இருந்தீங்க, அதுக்கப்புறம் வந்து எப்போ இந்தியாவுக்கு வரலான்னு முடிவெடுத்தீங்க? ஆமாங்க, நான் அப்படியே தூதுவராக போனேன், அந்த வேலை போர் அடிச்சிச்சு கிளம்பி வந்துட்டேன் அவ்வளோதான். என்னால் போர் அடிச்சிச்சு? துபாயில் நல்லா தானே இருக்கும், சம்பளம்லாம் ஷேக்கிங்லாம் இருப்பாங்க. இல்லை தெரில, ஒரு மாதிரி இருந்தது, போதும் தோணுச்சு வந்துட்டேன் அவ்வளோதான். பெரிய ரீசன் ஒன்றுமே இல்லை. வந்த உடனே இங்கே கூத்துப்பட்டறையில் சேர்ந்துட்டிங்களா இல்லை? மார்க்கெட்டிங் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஒரு ரெடிமேட் கிச்சன்ஸ் பண்ணுற இது ஒன்று பிஸ்னஸ் பண்ணுவோம். அப்புறம் அதை விட்டுட்டு ஒரு தொழிலதிபராக இருந்தீங்க நடுவில் ஒரு 1.5 மாதம். அப்புறம் அதை விட்டு நான் போய் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணேன், இன்னும் அது சார்ந்து கற்றுக்கலான்னா இன்னும் அதை போய் ஒர்க் பண்ணேன். அப்போது கூத்துப்பட்டையோட அட்ரஸ் கண்டுபிடிச்சேன், கொட்டிவாக்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு. அங்கே ஒரு இடம் மார்க்கெட்டிங்காக போகும்போது அவங்ககிட்ட இருந்து அப்படியே அவங்கேருந்து அவங்க ஷிப் ஆகிட்டுருந்தாங்க, சின்ன நகர் போயிட்டாங்க. நாங்கள் அங்கே ஒரு பையனை பிடிச்சி அவனை தாஜா பண்ணி அங்கேருந்து இந்த அட்ரஸ் வாங்கிட்டேன். அந்த அட்ரஸ் வாங்கி அப்புறம் அவங்கள போய் பார்த்தா அவங்க வந்து திரும்பி எங்களுக்கு அக்கௌண்ட்டு தான் வேணும்னு சொன்னாங்க. ஸோ கூத்துப்பட்டறைக்கு நடிக கற்றுக்க போய் கட்சியில் அக்கௌண்ட்டாக 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணுங்க. ஆனால் 2 இயர்ஸில் நீங்கள் ஆனால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு நடிப்பை கற்றுட்டு இருப்பீங்கல்ல, அங்கே அது பார்த்தே கொஞ்சம் ஏதாவது ஒரு நடிப்பை என்ன எந்த சென்ஸ் சொல்கிறேன் நீங்கள்? நடிப்புல ஏதாவது ஒன்றுனா பரவாயில்ல, அதே ஏதாவது ஒரு நடிப்பு ஏதோ ஒரு நடிப்பு கோபமாக நடிகிறது ஏதாவது ஒன்று கற்றுருப்பீங்கல்ல? எதாவது கேட்டுறதில்ல அப்படியே கேட்டுருவாங்கல்ல அந்த ஆக்ட்ரஸ் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும். வீதி நாடகங்கள் அவங்க போடுவாங்க. சரி, நீங்கள் துபாயிலேருந்து வரப்போ ஒரு ஃபோட்டோகிராஃபர் உங்களை பார்த்து செம ஃபோட்டோஜெனிக் ஃபேஸ் உங்களுது, நீங்கள் வந்து கண்டிப்பாக நடிக்கலாம் அப்படின்னாராமே. இல்லை இல்லை, ஃபோட்டோகிராஃபரை யாரும் பார்க்கலைங்க. நான் வந்து என்னோடய கல்யாணம் நவம்பர் 14 இருந்தது, ஸோ அதுக்காக வந்து இன்விடேஷன் கொடுத்துருந்தேன். அப்போது வந்து ஃபோட்டோ சயின்ஸ் நம்ம வடபழனி இருக்க ஃபோட்டோ சயின்ஸில் போய்ட்டு சும்மா ஃபோட்டோ எடுத்தேன். எனக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து அந்த பேக்கேஜ்லாம் புக் பண்ணி ஃபோட்டோ எடுத்திருந்தார். நான் ஒரு 500 ரூபாய் கட்டிட்டு அப்போது ஒரு ஃபோட்டோக்கு எடுக்க மேக்ஸி சைஸ் ஃபோட்டோ 50 ரூபீஸ். ஓகே, நான் ஒரு 10 ஃபோட்டோ எடுக்கலான்னு போனேன். அவர் வந்து நீங்கள் அவரோட நீங்கள் நல்லா போஸ்ட் கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னாப்புல அவர். அப்போ ஃபோட்டோஸ் பார்த்து ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அந்த ஃபோட்டோஸ் வச்சு தான் முதல்ல டைப் பண்ண ஆரம்பிச்சது. என்ன மாதிரி போஸ்ட்லாம் இருக்குல்ல? ஒன்றுமே இல்லை, சும்மா சிரிச்சே போஸ்ட் கொடுப்பான் அவ்வளோதான். பெருசில் பெருசாலாம் ஒன்றும் இருக்காது. அந்த எனக்கு இந்த ஆக்ஷன் மணிலாம் போஸ்ட் கொடுக்கலாம் வராது. சும்மா ஸ்மைல் பண்ணு அவ்வளோதான். அவர் நல்லா இருக்கு, உங்களுக்கு ஃபோட்டோஜெனிக்காக இருக்கு ஃபேஸ்னு சொன்னார். இப்போ கார்த்திக் சுப்பராஜ் அவர்களோட நீங்கள் வந்து நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ண ஆரம்பிச்சு, அதுக்கப்புறமா இவரோட ஃபீச்சர் ஃபிலிம் இல்லையா, எத்தனை ஷார்ட் ஃபிலிம்ஸ், அதில் உங்களோட ஃபேவரட் என்ன? ஷார்ட் ஃபிலிம்ஸ் பார்த்தீங்கன்னா நான் மொத்தமாக வந்து ஒரு 10-15 பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன். கார்த்திகோட பண்ணது, கார்த்திக் 4 இயக்குனர் பண்ணியிருந்தேன். கார்த்திகோட 4 ஷார்ட் ஃபிலிம், மொத்தம் 6 ஷார்ட் ஃபிலிம் பண்ணணும். அதில் சிம்ஹா 2 பண்ணேன், நான் வந்து 4 பண்ணேன். நான் ஆக்சுவலாக எனக்கு துரு ஆல்வேஸ் மை ஃபேவரட், ஏன்னா துரு ஷார்ட் ஃபிலிம் தான் ஃபஸ்ட்டு எனக்கே என்னை அடையாளப்படுத்துச்சு. ஓகே, என்னென்னா என்னால் பண்ண போனால் கார்த்திக் அதை ஷார்ட் ஃபிலிம் சொல்லும்போது வந்து நல்லாயிருக்கு தலைவா, நீங்கள் வேறு ஆர்டிஸ்ட் நான் தரேன் உங்களுக்குன்னு சொன்னேன். கூத்துப்பட்டில் இன்னும் நல்ல ஆர்டிஸ்ட் இருக்காங்க, நான் ரெஃபர் பண்ணுறேன், நீங்கள் அவங்கள வச்சு பண்ணுங்க, எனக்கு காமெடி வராது அப்படின்னு சொன்னேன். இல்லை, அப்புறம் மணிகண்டன் காக்கா முட்டை பண்ணிட்டுருக்கார் மணிகண்டன், அவர் தான் வந்து இல்லை விஜய் நல்லாயிருக்கு உங்களுக்கு, நீங்கள் பண்ணுங்கள், நம்பி பண்ணுங்கள் அப்படின்னாரு.
ஸோ மணி தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக கார்த்திக் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாப்புல. ஸோ சரி தைரியமாக இறங்கிட்டேன், சரி மணி இருக்காப்புல, ஏன்னா இப்போ கார்த்திக் அவ்வளோ க்ளோஸ் இல்லை. ஓகே, மணி தான் எனக்கு ரொம்ப க்ளோஸ். மணி வந்து கார்த்திக்கும் தெரியறதுக்கு ஒரு 1.5 வருஷம் வரைக்கும் எனக்கு மணியை தெரியும், மணிகண்டன், மணினா மணிகண்டன் தெரியும். ஸோ ஸோ மணிகண்டன் மேலே இருக்க நம்பிக்கையில் இறங்கிட்டேன் நான் உள்ளே போனேன். ஆனால் சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு கார்த்திக், எனக்கு அந்த ஒரு ஷார்ட் ஃபிலிம் அப்படி சிங்க் ஆயிடுச்சு எங்களுக்கு. ஓகே, அப்போலாம் நினச்சி பார்த்தீங்க தமிழ்நாட்டின் நம்பிக்கை நட்சத்திரமாவீங்க அப்படின்னு? இப்பயும் ஆயிட்டேனா என்ன பின்னாடி நினச்சாலே படம் சூப்பர் அப்படின்றாங்க. நம்பி நம்பி வராங்க. இல்லை நான் நினச்சி கூட பார்க்கல. ஆக்சுவலி அப்போ கார்த்திகோட ஷார்ட் ஃபிலிம் வச்சுக்கும் போது கார்த்திகோட ரிலேட்டிவ் ஒர்க் இருந்தார், கார்த்திக் சுப்பராஜ் அவங்க ரிலேட்டிவ், அவங்க அங்கிள்னு நினைக்கிறேன், யாருன்னு தெரியல. அப்போது விஜய் ஹீரோ ஆயிடுங்க விஜய் அப்படின்னாப்பில், சார் நீங்கள் வேறு சார், நான் எங்கே இனிமேலாம் வாய்ப்பே இல்லை சார் அப்படின்னா, எம்ஜிஆரில் 40 வயசில் நான் தெரியுமா உங்களுக்கு அப்படின்னா, சார் இன்னும் 10 வருஷம் ஆகுமா சார் அப்படின்னு. அதுக்கப்புறம் எவ்வளோ வருஷம் ஆச்சு? ஆக்சுவலாக 2009 கார்த்திக் பழக்கம், 2010 ஆயிட்டேன் ஹீரோ. ஓகே, இப்போ விக்ரம்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் ஹீரோ ஆனார் இல்லையா, அந்த சமயத்தில் வந்து தெலுங்கு, கன்னடம், மலையாளம் அந்த மாதிரி நிறையா லாங்குவேஜஸ்லையும் நடிச்சிட்டு இருந்தாரு, டப்பிங்லாம் பண்ணிட்டு இருந்தாரு, அந்த மாதிரி நீங்கள் வேறு லாங்குவேஜஸில் ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? ம், நான் வந்து ஆக்சுவலாக ஒரு சீரியல் பண்ணேன், சீரியல் பண்ணி முடித்த உடனே ஒரு படம் ஹீரோ கமிட்டாக இருந்தேன், அந்த படம் தமிழ் எடுக்க, அந்த வதம் அப்படின்னு சொல்லி தமிழ் எடுக்கிறதா இருந்தது. ஓகே, என்னை வச்சு ட்ரெயிலர் ஷூட்டு ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்தாங்க, எடுத்து முடிச்சுட்டு ட்ரை பண்ணும்போது ப்ரொடக்ஷன் சைடில் வந்து ஏதோ கொஞ்சம் டிலே ஆனோன்னே டைரக்டர் வந்து இந்த படத்தை கன்னடத்தில் பண்ணாங்க. ஸோ அங்கே ப்ரொடியூசரோட பையன் தான் ஹீரோவானப்பில். ஸோ நான் என்னை வந்து அங்கே வில்லன் ரோல் பண்ணுறதுக்கு கூப்பிட்டு போனாங்க, நெகட்டிவ் ரோல் பண்ணுறதுக்கு. ஸோ அப்படியே அந்த பையனுக்கு கொஞ்சம் ட்ரெயின் பண்ணுறதுக்கு, ஏன்னா நானும் இவர் வந்து ஒரு 6 மாதம் அந்த கேரக்டரைசேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி பேசி இந்த பாடி லாங்குவேஜ் ஒரு மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தோம். இப்போது டைரக்டர் சொன்னார், இப்போது நீங்கள் எனக்கு வந்து அங்கே ஹெல்ப் பண்ணி தர முடியுமான்னு கேட்டார். சரி ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே போயிருந்தேன். அப்போ நெகட்டிவ் ரோல் பண்ணேன், அந்த பையனுக்கு அப்படியே கொஞ்சம் ட்ரெயின் பண்ணிட்டு. அப்படியே கன்னடம் பேசுனீங்களா? ஆ, பேசுனீங்க, இப்போ பேசுறீங்களா? ஆ, டைலாக் ஞாபகம் இருக்கு. ஓகே, ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். ஆக எல்லாம் பம்படா படுக்கொந்துட்டு நான் மகள் இன்னோசென்ட்டு ஏனு கொத்தாகல பாய் ஒழிக்கு பரலிட்டு சிப்பக்கு வரலான்தா இங்கே ஏனாய்த்தும் நான் கைகள் அந்த சிக்கு பெற்ற பீஸ் பீஸாக கத்திர சாக் பண்படுத்தினேன். தங்கச்சி வீட்டை விட்டு ஓடி போயிடும். ஸோ அப்போ அம்மா தேடுவாங்க. அப்போ அன்னை என்னமோ சொன்னேன், என் பொண்ணுக்கு ஒன்றும் தெரியாது, வாயில் வரல வச்சு கூட கடிக்க தெரியாதுன்னு சொன்னேன், என் கையில் மட்டும் மாட்டினா பீஸ் பீஸாக கண்டதனம் வெட்டி போட்டுருவேன். டைலாக் ஓகே. இப்போ தமிழ்ல நீங்க ஒரு வில்லன் கேரக்டர் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க ஆனா அந்த ரஜினிகாந்த் சாருக்கு ஒரு வில்லன் கேரக்டர் பண்ணி, இல்லமா அது அது இல்லமா அது 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 எப்படி வந்ததுன்னு தெரியல. ஆக்சுவலாக அவங்க கேட்டபோது என்னை கேட்டாங்க, நீங்கள் நெகட்டிவ் ரோல் பண்ணீங்களான்னு கேட்டாங்க. ஏன்னா சார் எனக்கு ரொம்ப ஆசை, நெகட்டிவ் ரோல் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நெகட்டிவ் ரோல்ஸுக்கு வந்து ஒரு பவுண்ட்ரிஸ் இருக்காது, நீங்கள் ஹீரோக்கு தான் ஒரு பவுண்ட்ரி இருக்கும். 4-6 இதெல்லாம் கிடையவே கிடையாது. ஐயோ செம்மா போங்க முத்து, வீலுக்கு சிரிச்சிட்டு வந்துடணும் போயிட்டு. இல்லை ஹீரோனா நீங்கள் அது ஒரு 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 இதுதான். இவனா இப்போ நீங்கள் சாதாரணமே நீங்கள் நல்லவனாக இருக்கணும்னாலே நிறைய பவுண்ட்ரிஸ் இருக்கும், இதை பண்ணணும் அதை பண்ணக்கூடாது பண்ணணும். நீங்கள் மொத்தமாக கெட்டவன் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு பவுண்ட்ரிஸ் என்ன வேணால் பண்ணலாம். ஆமாம் கரெக்ட், நல்லா இந்த பொண்ணை இப்படியே பார்க்கக்கூடாது, கெட்டவன. ஸோ பவுண்ட் ஸோ எனக்கு அப்படி பாவம், எனக்கு நெகட்டிவ் ரோல்ஸ் பண்ணுறது பிடிச்சிருந்தது. அண்ட் கேட்டாங்க, ஏமா சார் பிடிக்கும், ரஜினி சார் கூட நடிப்பேன், நானும் நடிப்பேங்க, இல்லை என்னங்க இருக்குது, நான் யார் கூட வேணால் நடிப்பேங்க எனக்கு அப்படின்னு அது ஹெட்லைனாக அப்படி போட்டாங்க. இப்போ ஃபேமஸ் ஆனதுக்கப்புறம் இப்போ முன்னாடிலாம் நீங்கள் மார்க்கெட் போய் காய்கறி வாங்குவீங்க, கடைக்கு போய் இதெல்லாம் வாங்குவீங்க, இப்போலாம் அது பண்ணவே முடியாதுல்ல, மிஸ் பண்ணுறீங்களா அந்த லைஃபை? என்ன கேள்வி இது? இல்லைங்க ஆக்சுவலாக வந்து முந்தி வந்து வீட்டில் ஆல்மோஸ்ட் ஃப்ரீயாக இருப்பேன், காய்கறி வாங்க போகிறேன் அப்படின்னு சொன்னது இல்லை, பட் என் ஒய்ஃபை கூட்டிட்டு மார்க்கெட் போகிறது இதெல்லாம் ஜென்ரலாக எல்லாரும் பண்ணுறது, நானும் ஸ்பெஷலாக வழக்கமாக இருந்தது. இப்போ கொஞ்சம் வேலை இருக்கனால இப்போது அது முடியல அவ்வளோதான். அதெல்லாம் அது ஒரு விஷயம் இல்லை, பட் முந்தியிருந்து வந்து கிட்ஸோட நிறையா டைம் பண்ணுவேன், என் ஒய்ஃப் ஒர்க் பண்ணிட்டுருந்தாங்க. ஸோ நான் ஒருவேளை அவங்களுக்கு ஸ்கூல் லீவு அப்படியே இருந்தால் நாங்கள் 3 பேர் மட்டும் தனியாக மத்தியானம் பீச் போயிட்டு சும்மா சுற்றிட்டுருப்போம், பீச்சில் குளிக்கிறது இல்லை கொஞ்சம் ஜாலியாக இருக்கும், அப்படி இருக்கும், நானே என் பையன் பொண்ணோடு அப்படி இருக்கும். பட் இப்போது அதுக்கான டைம் இல்லை. ஸோ அதுதான் அவங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணுற டைம் அவ்வளோ ஃப்ரீயாக இல்லை, வெளியே எங்கேயா போகிறது ஷாப்பிங் மால் போகிறதுலாம் கொஞ்சம் ஃப்ரீயாக இல்லை. பட் ஸ்டில் ஐம் கோயிங், போயிட்டு தான் இருக்குது, அது பெரிய பிரச்சனை இல்லை. ஏன்னா அப்படியே பார்த்தாலும் அதிகபட்சம் ஒரு ஃபோட்டோ எடுக்க சொல்லுவாங்க, மேக்ஸ் மேக்ஸ் அவ்வளோதான் இருக்கும், அது நல்லா ஜாலியாக எடுத்துக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஏன்னா சி என் கூட சேர்ந்து ஃபோட்டோ எடுக்க ஒருத்தர் சந்தோஷம் இல்லை, நான் இதில் இல்லை என்ன டிஸ்டர்பன்ஸ் அப்படி எடுத்துக்கிறேன். கரெக்ட். இல்லை அடுத்ததா சார் உங்களுக்காக ஒரு சின்ன கேம், ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஆயா, வடை, நரி, இது மூணுத்தையும் வச்சு நாங்கள் கேட்காத ஒரு கதையை நீங்கள் வந்து சொல்லணும். எங்களுக்காக ஒரு கதை ரெடி பண்ணுறீங்க இந்த மூணு கேரக்டர்ஸையும் வச்சு, கூட ஏதாவது கேரக்டர் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆயா, வடை, நரி. ஆக்சுவலாக வந்து ஒரு மார்னிங் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு காக்காவோட வீடு,
அப்பா காக்கா அம்மாக்காக இருக்கும். அப்பா காக்கா வந்து அவர் ரெடி பண்ணுறப்பில் ரெடி ஆகிட்டு, ஓகே நான் வந்து இந்த மாதிரி நான் போய் குழந்தைங்களுக்கு ஏதாவது சாப்பாடு ஏற்பாடு பண்ணிட்டு வரேன், நீ உட்காந்து குழந்தைங்களை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. வெளியே போன அப்பா காக்கா கிளம்பிட்டார். இங்கே கட் பண்ணால் வந்து ஒரு வீட்டில் வந்து ஒரு தாத்தா ஒரு பேரை வந்து நடந்து வந்துட்டுருக்காங்க. வந்தவன் ஒரு டீ கடை, டீ கடை வாசலில் வந்து ஒரு 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 பாட்டி வந்து வடை சுட்டுட்ருக்கு. ஒரு ஆயா வந்து வடை சுட்டினது. அப்புறம் கொஞ்சம் தள்ளி போனால் ஒரு 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 சிக்கன் கடை ஒன்று இருக்குது. அந்த இடத்துல என்னென்னா ஒரு ஒரு வீட்டில் அவங்க வீட்டில் வந்து கொஞ்சம் அவங்க வந்து நரி ஒன்று வளர்க்குறாங்க. நரி வளர்க்குறாங்க, அவங்க வந்து ஒரு நரி வளர்க்குறாங்க. நரி வளர்க்கு அந்த நரி என்ன பண்ணுறதுக்கு காலையில் நரி நரி என்ன ஆச்சுன்னா, நரி வந்து காலையில் ஏதோ வந்து கொஞ்சம் அவசரத்தில் வந்து அவர் வந்து சாப்பிட்டும்போது தட்டில் வந்து வாய் வச்சது தட்டி விட்டுறாங்க. அதனால அதுக்கு பனிஷ்மெண்ட்டுன்னு இன்றைக்கி ஃபுல்லாக அவனு சாப்பாடு கிடையாது போ அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போது நரிக்கு என்ன பண்ண தெரியல, வெளியே வந்து வெயிட் பண்ணிட்ருக்கு. இப்போ வந்து இல்லை ஒரு நிமிஷம் இருங்க, அப்பா காக்கா வரலேன்னு சொல்லிட்டு அம்மா காக்கா வந்து ஏதாவது சாப்பாடு கிடைக்குமா, லேட் ஆகிடுச்சு, பிள்ளைங்க வந்து பசியில் கத்த ஆரம்பிச்சோன்னே ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லிட்டு அது வந்து வந்துட்டே இருக்குது. அப்போது வந்து இந்த நம்ம பையன் இந்த குட்டி பையனும் தாத்தா வந்து அவன் தாத்தா 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 வடை வேணும் தாத்தா வடை வேணும் தாத்தா கேட்டுனதுனா, அப்போ வடை வேணும் வடை வேணும் கேட்டிருக்கும்போது பாட்டி வந்து என்ன வடை வேணும் உளுந்த வடை வேணும் கேட்குறாங்க. பாட்டி வந்து வடையை எடுத்து அப்படி பார்சல் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பாட்டி அங்கே அந்த வடையை கொடுத்து அந்த காசை அவங்க கேட்பில் அந்த காக்கா வந்து பாட்டி டிரைவர் டாக்ஸி வந்து ஒரு காக்கா வடையை வந்து சுட்டும் போயிடுது. ஏன்னா வேறு வழி கிடையாது, ஏன்னா குழந்தைங்க பசியில் இருக்குது வடையை சுட்டும் போயிடுது. ஆக்சுவலாக வந்து அந்த வடையை எடுக்கிறதுக்கு தான் வந்து நம்ம நரி வந்து வெயிட் பண்ணுது. ஒரு உடம்பு ஒரு எட்ஜில் இருக்கும் டைட்டாக எடுத்துலாம் சொல்லிட்டு பட்டு மிஸ் ஆகுது, பத்து மிஸ் ஆனால் அது காக்கா பார்க்குது, செம்ம காண்டாகுது அது ஆக்சுவலாக. ஸோ என்ன பண்ணலான்னு பார்த்துன்னா கொஞ்சம் பின்னாடி போதும் அது காக்கா அப்படி மரம் மரமாக உட்காந்து, ஏன்னா வடை ரொம்ப சூடாக இருக்குது அது இது பண்ண முடில, கொஞ்சம் அது கொஞ்சம் பெரிய பெருசாக இருக்குன்னு பார்த்து எடுத்துன்னு போயிட்டுருக்காங்க. அப்போது வந்து என்ன ஆகுதுன்னா இந்த நரி வந்து ஐடியா பண்ணுது, ஓகே ஃபைன் யாரோ ஒரு நிமிஷம் நீங்கள் உங்களை எங்கேயோ பார்த்துருக்கீங்க, நீங்கள் செம்ம அழகாக இருக்கீங்க, நீங்கள் லாஸ்ட் இயர் ஏதாவது அழகி போட்டு ஏதாவது கலந்துக்கிட்டீங்களா அப்படின்னு வாட் அப்படின்னா, இல்லை இல்லை நீங்கள் செம்ம அழகாக இருக்கீங்க, நான் இப்படிலாம் பார்த்து இல்லை, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப ஸ்வீட்டான வாய்ஸ் நினைக்கிறேன், நான் யூ கேன் சே ஹாய் ஹலோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அவர் அப்படியே காக ஒரு மாதிரி பார்க்குது, அது ஒரு மாதிரி ஓகே வச்சு ஏ ஹாய் அப்படின்னு வட விழுது. வடை அப்படியே வந்துட்டு இருக்க நரி வந்து நான் எச்சு விழுது. வடை வாய்க்கிட்ட போகும்போது அப்பா கட்டா சைன் வந்து அந்த வடையை தூக்கிடுது. தூக்கிட்டு அம்மாட்ட குத்து எவனா ஏதாவது சொன்னால் வாய்ப்பு வந்து பார்த்துனே இருப்பியா அப்போ பிள்ளைங்க கொடுப்போம் அப்படின்னு. இப்படி ஒரு கதைக்கு வந்து என்னென்னு பேர் வைக்கலாம் என்ன? அதே கருத்து தான், என்ன சொல்கிறது இல்லை. கேள்விப்பட்டோம் நீங்கள் வந்து நிறையா ஹீரோஸ் இருக்கிற மாதிரியான மூவிஸ் நீங்கள் விரும்பி பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு. இல்லைம்மா இது விருப்பம் விருப்பம் இல்லைங்கிறது இல்லை, சரியாக தவறான்னு தான் போகணும், விருப்பம் விருப்பம் இல்லைங்கிறதுலாம் வரும். ஒரு கதை நல்லா இருக்குது நமக்கு அது சரின்னு பட்டதுன்னா அதெல்லாம் அது நம்மளோட இஷ்டத்துக்கு அது வளைக்கிறதுங்கிறது, நான் இங்கே சினிமாவை சார்ந்து தான் இருக்கேன் நான், அதில் தான் பிழைக்கிறேன், அதுதான் அதை வந்து என் இஷ்டத்துக்கு வளைக்கிறதும் வந்து எனக்கு சரின்னு படல. ஸோ ஒன்று நல்லாயிருக்கு. இப்போ சூதுகம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த பசங்களை எனக்கு ஈக்குவலாக இருப்பாங்க, திண்ணி ஒரு போலீஸ்கார் இருப்பார் உங்களுக்கு, நடுவில் கொஞ்சம் பக்கத்தில் எடுத்துக்கோங்க. ஆக்சுவலாக பார்த்தா என்னோட அவங்க மூணு பேர் தான் அதிக சீன்ஸ் இருக்கு. நான் சும்மா தான் உங்களுக்கு ஒரே ஒரு டைலாக் என்னோட அவங்களோட இல்லை டைலாக்ஸ் சீன்ஸோட ஆக்சுவலாக அந்த அந்த இடத்த கொண்டு போகிறாங்க, அவங்க தான் ஹீரோஸ், நான் ஹீரோ அவங்க மூணு பேர் சூப்பர் ஹீரோ தான் போட்டாங்களே ஆக்சுவலாக. ஏன்னா சாதாரணமாக ஒரு கதையை தொடங்கினீங்கன்னா ஒரு பிரச்சனை இருக்கும், ஹீரோ வருவார் அதை சால்வ் பண்ணுவார் அப்படி தான் போகும், இதுதான் ஜென்ரலாக இருக்க மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இல்லை ஏதாவது பிரச்சனையில் ஹீரோ மாட்டிப்பார் அப்படி போகும். இங்கே வந்து பிரச்சனையில் வந்து ஹீரோ மாட்டிப்பான், ஆனால் அவனை காப்பாற்றுறதுக்கு யார் இருக்கு, ஒன்று ஹீரோ வெளியே வருவார், இங்கே ஹீரோவால் வெளியே வரவே முடியாது. அப்போ அவன் கூட இருக்க மூணு சூப்பர் ஹீரோஸ் தான் ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ நான் நடுவில் கொஞ்சம் பக்கத்தில் நான் ஹீரோனா என் கூட இருக்க மூணு பேர் சூப்பர் ஹீரோஸ் தான், என்னோடய பிரச்சனையிலேருந்து அவங்க தான் என்னை சேஃபாக காப்பாற்றி என்னை கல்யாணம் வரைக்கும் முடிச்சு நான் சரியாகிற வரைக்கும் என் கூட இருந்து அத்தனை ப்ரெஷரை அனுபவிக்கிறது அவங்க மூணு பேர் தான் இருப்பாங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி படங்கள் இப்போ யோசிச்சு பாருங்க, நடுவில் கொஞ்சம் பக்கத்து காணமோ சூதுகமோ வந்து இவங்களாம் இருக்கிறாங்கன்னு சொல்லி நான் மிஸ் பண்ணி தான் நான் எவ்வளோ பெரிய இடியட் நான் ஆக்சுவலாக. இப்போ நான் வந்தோடனே நீங்கள் என்ன பா சொல்ல சொல்கிறீங்களே, ஸோ அது ஒரு ரீச் தான் காரணம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் சார். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஸோ மச். ஃபைனலாக இந்த பொண்ணுகிட்ட ஏதாவது ஸ்பெஷலாக சொல்ல விரும்புறீங்களா? இல்லையா, அவங்ககிட்ட ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. நிஜமாவா?